ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 7 இந்திரன் தேவகுரு பிரகஸ்பதியை அவமதித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 2, 3, 4, 5, 6, 7, 8. பதம் 2. ஸ்ரீபாதராயணேர் உவாச்ச இந்திரஸ்திரிபுவனைஸ்வர்ய மதோலங்கித சத்பத மருத்பீர் வசுபீருத்ரைர் ஆதித்யைரிபுபீர் நிர்ப. பதம் 3. விஸ்வே தேவைஷ்ச சாத்யைஷ்ச நாசத்யாப்யாம் பரிஷ்ரித சித்தசாரண கந்தர்வைர் முனிபீர் பிரம்மவாதிபி. பதம் 4. வித்யாதர அப்சரோபிஷ்ச கிண்ணரை பதகோரகை நிவேஷ்யமானோ மகவான் ஸ்தூயமானஶ்ச பாரத. பதம் 5. உபகீயமானோ லலிதம் ஆஸ்தான அத்யாசனாஶ்ரித பாண்டுரேன ஆதபத்ரேன சந்திரமண்டல சாருணாம். பதம் 6. யுக்தஶ்ச அன்யை பாரமேஷ்டியைஸ் சாமரவியஜனாதிபி விராஜமான பௌலம்யா சகார்த்த ஆசனயாபிருஷம். பதம் 7. சாயதா பரம ஆச்சாரியம் தேவானாம் ஆத்மனஶ்சஹ ந அப்யனந்தத சம்ப்ராப்தம் பிரத்யுத்தான ஆசனாதிபி. பதம் 8. வாசஸ்பதி முனிவரம் சுர அசுர நமஸ்கிருதம் நா உச்சால ஆசனாத் இந்திர பஷ்யன்னபி சபாகதம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ பாதராயணே உவாச்ச. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி பதிலளித்தார். இந்திர இந்திரன் திரிபுவன ஐஸ்வர்ய மூவுலகங்களின் ஐஸ்வர்யங்களையெல்லாம் பெற்றிருந்த மத செருக்கினால் உள்ளங்கித மீறிவிட்ட சத்பத வேத பண்பாட்டின் வழியை மருத்பி மருத்துக்கள் என்ற காற்று தேவர்களாலும் வசுபி 8 வசுக்களாலும் ருத்ரை 11 ருத்ரர்களாலும் ஆதித்யை ஆதித்யர்களாலும் ரிபுபி ரிபுக்களாலும் நிர்ப அரசே விஸ்வதேவை ச மற்றும் விஸ்வதேவர்களாலும் சாத்யை சாத்யர்களால் ச கூட நாசத்யாப்யாம் 2 அஸ்வினி குமாரர்களாலும் பரிஷ்ருத சூழப்பட்டு இருந்தார். சித்த சித்தலோகவாசிகளாகலும் சாரண சாரணர்களாலும் கந்தர்வை கந்தர்வர்களும் முனிபி சிறந்த முனிவர்களாலும் பிரம்மவாதிபி கற்றறிந்த அருவவாதிகளாலும் வித்யாதர அப்சரோபி ச மற்றும் வித்யாதரர்களாலும் அப்சரஸ்களாலும் கிண்ணரை கிண்ணரர்களாலும் பதகோரகை பதகர்களாலும் அதாவது பறவைகள் உரகர்களாலும் அதாவது பாம்புகள் நிவேஷ்யமான சேவிக்கப்பட்ட மகவான் தேவேந்திரன் ஸ்தூயமான ச மேலும் துதிக்கப்பட்ட பாரத பரீட்சித் மகாராஜனே உபகீயமான முன்னால் பாடப்பட்டு லலிதம் மிகவும் இனிமையாக ஆஸ்தான அவரது சபையில் அத்யாசன ஆசிரித அரியாசனத்தில் வீற்றிருந்தார். பாண்டுரேன வெள்ளை
ஆதபத்ரேன தலைமேல் ஒரு குடையுடன் சந்திரமண்டல சாருணா சந்திரவட்டம் போல அழகிய யுக்த உடைய ச அன்யை மேலும் பிறவற்றினால் பாரமேஷ்டியை சிறந்த அரசருக்குரிய அறிகுறைகள் சாமர சாமரத்தினால் வியஜனாதிபி விசிறிகள் முதலானவையால் விராஜமான பிரகாசிக்கும் பௌலம்யா அவரது மனைவி சசி சக உடன் அர்த்தாசனையா பாதி அரியாசனத்தை நிரப்பிய பிருஷம் மிகவும் ச அவர் அதாவது இந்திரன் எதா எப்போது பரமாச்சாரியம் மிகச்சிறந்த ஆச்சாரியரான ஆன்மீக குரு தேவானாம் எல்லா தேவர்களின் ஆத்மன அவருடைய ச மேலும் ச உண்மை ஹ உண்மையில் ந இல்லை அப்பியநந்தத வரவேற்றார் சம்பிராப்தம் அவையில் தோன்றிய போது பிரயுத்தான சிம்மாசனத்திலிருந்து எழுந்தும் ஆசன அதிபி ஆசனம் முதலியவைகளாலும் வாசத்பதிம் தேவகுருவான பிரகஸ்பதி முனிவரம் முனிவர்களுள் சிறந்தவரான சுர அசுர நமஸ்கிருத்தம் தேவர்களாலும் அசுரர்களாலும் மதிக்கப்படுபவரான நான் இல்லை உச்சசால எழுந்தார் ஆசனாத் ஆசனத்திலிருந்து இந்திரன் பஷ்ய அபி பார்த்தபோதிலும் சபா ஆகதம் அவையில் பிரவேசித்ததை டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார். அரசே, ஒரு சமயம் ஸ்வர்கராஜனான இந்திரன் மூவுலகங்களின் செல்வங்களுக்கும் அதிபதியாக இருந்த காரணத்தினால் மிகவும் கர்வமடைந்து வேத ஆச்சாரத்தின் விதியை மீறினார். அவர் மருத்துக்கள் வசுக்கள் ருத்திரர்கள் ஆதித்யர்கள் ரிபுக்கள் விஸ்வதேவர்கள் சாத்தியர்கள் அஸ்வினி குமாரர்கள் சித்தர்கள் சாரணர்கள் கந்தர்வர்கள் மற்றும் மிகச்சிறந்த முனிவர்களால் சூழப்பட்டபடி தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். வித்யாதரர்கள் அப்சரஸ்கள் கிண்ணரர்கள் பதகர்கள் அதாவது பறவைகள் மற்றும் உரகர்கள் அதாவது பாம்புகள் ஆகியோரும் அவரை சூழ்ந்து இருந்தார்கள். அவர்கள் அனைவருமே இந்திரனுக்கு மரியாதையுடன் சேவை செய்தார்கள். அப்சரஸ்களும் கந்தர்வர்களும் இனிமையான வாத்திய கருவிகளுடன் ஆடி பாடினார்கள். இந்திரனின் தலைக்கு மேலே முழு நிலவைப் போல பிரகாசமான ஒரு வெண்குடை இருந்தது. வெண் சாமரங்களால் விசிறப்பட்டும் சிறந்த அரசருக்குரிய உபகரணங்களால் சேவிக்கப்பட்டும் அமர்ந்திருந்த இந்திரனுடன் அவரது மனைவியான சசிதேவியும் பாதி சிம்மாசனத்தை நிரப்பியபடி இந்திரனுடன் அமர்ந்திருந்தாள். அப்போது சிறந்த முனிவரான பிரகஸ்பதி அந்த மகாசபையில் தோன்றினார். முனிவர்களுள் சிறந்தவரான பிரகஸ்பதி இந்திரன் முதலான தேவர்களின் ஆன்மீக குரு ஆவார். அவர் தேவர்களாலும் அசுரர்களாலும் கூட சமமாக மதிக்கப்பட்டார். இருந்தாலும் தன் முன்னால் தன்னுடைய ஆன்மீக குரு வந்திருப்பதைக் கண்ட இந்திரன் தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்து நிற்கவோ அல்லது தன் குருவிற்கு ஆசனம் அளிக்கவோ அல்லது மரியாதையுடன் அவரை வரவேற்கவோ இல்லை. அவருக்கு மரியாதை காட்டும் வகையில் எதையுமே இந்திரன் செய்யவில்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 7 இந்திரன் தேவகுரு பிரகஸ்பதியை அவமதித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 2, 3, 4, 5, 6, 7, 8 சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.